தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன், செப்டம்பர் மாத ராசி பலனை விரிவாக டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 450,000 அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கும்பராசி செப்டம்பர் மாத பலன். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய அட்வான்டேஜஸ் கண்டினியூவாக வருது. நம்பர் ஒன், செவ்வாய் வந்து 12 இடத்துல வக்ர நிவர்த்தி. இந்த நிவர்த்தி அடைகிற செவ்வாய் செப்டம்பர் முழுக்க 12 இடத்துல இருந்தாலும் கூட உச்சம் பெற ஒரு கிரகம். எந்த ராசி சக்கரத்தில் எந்த ராசி வீடுகள் இருந்தாலுமே அந்த உச்சம் பெற ஒரு கிரகத்துடைய வலிமையை இது காமிக்கும். கும்பத்துக்கு 3 கதிபன், 10 கதிபன் செவ்வாய். அப்போ 10 கதிபன் செவ்வாய் உச்சம் பெற்று 12 இடத்துல முன்னோக்கி நகரக்கூடிய அந்த காலம் என்ன செய்யும், அந்த கிரகம் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும், பெயர் புகழ் அடையாளம், தொழிலில் மாற்றம், தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம், மாற்றமான இடம், வேலை மாற்றம், வேலையில் முன்னேற்றம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, புதுசாக ஒரு வாய்ப்பு தேடுங்க, அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓவர்சீஸ், அதாவது நெடுந்தொலைவிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய தொடர்புகள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு உறுதுணையான மாதம். இது ஃபஸ்ட்டு செவ்வாயால் நடக்கிறது. அடுத்தது சனி வக்ர நிவர்த்தி 7 செப்டம்பரில். ஸோ இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, இவர் தான் உங்களுக்கு ராசிநாதன். அந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி எப்பெல்லாம் நல்ல நகர்வில் இருக்கோ அப்போல்லாம் அது ஃபேவரபிள். மூலா நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் கூட இந்த சனியுடைய நகர்வு, இந்த சனியுடைய இடம், இந்த சனியுடைய முன்னேற்றம், இதெல்லாம் வந்து நிவர்த்தி அடைஞ்ச உடனே லாபஸ்தானமான 11 இடத்துல ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் இந்த சனியுடைய பிரயாணம் ரியலி சூப்பரான ஒரு பிரயாணம். உங்களுக்கு வந்து உங்கள் கரியர் ப்ராஸ்பெக்டில் உங்களுடைய ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக, ஃபேவரபுளாக, நல்ல ஒரு பாசிட்டிவான மூவில் இந்த மாதம் நடக்கும்ன்றது நம்ம பார்க்க முடியுது. சரி, இப்போ மற்ற யோக கிரகங்கள். குரு வந்து ஒரு முக்கியமான கிரகமாக நம்ம வந்து டோட்டல் எல்லா ராசிக்கும் பார்த்தாலும் கூட கும்பத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதி லாபாதிபதி குரு. அவர் நல்லா இருந்தார்னா தனமும் லாபமும் நல்லா கொடுப்பார். ஆனால் யோகர்களோட தொடர்புலேயே வரணும், அதுதான் குருவுக்கு வந்து அதிகமான அதிர்ஷ்டம். இந்த மாதம் லக் பாருங்கள், கும்பத்துக்கு 8வது வீடு கன்னி, 9வது வீடு துலாம், 9வதுல குரு. 9வதுல குரு இருந்து குருவுடைய பார்வை அந்த கும்பத்தில் விழுது. குருவுடைய வீட்டில் சனி இருக்கார், சனியுடைய பார்வையும் கும்பத்தில் விழுது. ப்ளஸ் சுக்கிரன் 2nd செப்டம்பரில் மூல திரிகோணத்தில் ஆட்சியோட பலத்தோட கும்பத்துக்கு 9வது வீட்டில் சுக்கிரன் வரும்பொழுது அந்த கும்ப ராசிக்கு பரிபூர்ண அதிர்ஷ்டம், முழுமையான யோகம், முழுமையான பலன். அதோட குரு தனாதிபதி எப்பெல்லாம் வந்து 9 கூடிய கிரகத்தோட அந்த பாக்கியாதிபதியோட சேர்றாரோ அப்போல்லாம் தன விருத்தி யோகம் உண்டாகும். வெல்த் ரொம்ப நல்ல வெல்தியான ஒரு மந்த். ஸோ செப்டம்பரில் ஒரு பெரிய தொகைக்காக நீங்கள் திட்டமிட்டுருக்கீங்க, ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பெரிய அமௌண்ட் வர வேண்டியிருக்கு, இந்த மாதம் வருமானு வரும், அது இந்த மாதம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அடுத்தது இந்த சுக்கரன் அதிர்ஷ்ட வாய்ப்பை வந்து மீண்டும் மீண்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த விழுந்தவனே எழுந்து மறுபடியும் ஓடுறது, ஒரு வாய்ப்பு இல்லைனா அடுத்த வாய்ப்புக்கு போகிறது, இதெல்லாம் இந்த சுக்கரன் தான். ஃபாஸ்டான பிளானட், ஒரு அட்ராக்ஷன், அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை ஈர்ப்பு. இதே கும்பத்துக்கு 7 இடத்துல வந்து புதனும் சூரியனும் இந்த மாதத்துடைய பிகினிங்கில் 3rd செப்டம்பர்லேருந்து கிட்டத்தட்ட 19th செப்டம்பர் வரைக்கும் புதன் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7 இடத்துலையும், 17th செப்டம்பர் வரைக்கும் சூரியனும் புதனும் 7 இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். புத ஆதித்ய யோகம், வித்யா யோகம், கலைகள யோகம், தேர்ச்சி, நாலேஜ் இதெல்லாம் கொடுக்குது. சரி, அதே புதன் 19வது 8 இடத்துல உச்சம் அடைகிறார். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தை உச்சம் அடையும் போது விபரீத ராஜயோகம். சில விஷயங்கள்லாம் எதிர்மறையாக போகிற மாதிரி தெரியும், சில விஷயங்கள்லாம் முடியாதுன்ற மாதிரி தெரியும், சில விஷயங்கள்லாம் நெகட்டிவாக போய் முடிய போகுதுன்னு தோணும், அப்படியே பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். அதுதான் விபரீத ராஜ்யம். அந்த தடங்கள் ஒரு நன்மைக்காக நடக்கும். சரி, இப்போது கும்பத்துக்கு இவ்வளோ ஃபேவரான மந்த், ஏன்னா இந்த வருஷத்துடைய பிகினிங்லேயே கும்பத்துக்கு ரொம்ப பாசிட்டிவாக சொன்னோம். நடுவில் என்னாச்சுன்னா இந்த சனி வக்ரம், செவ்வாயுடைய 12 இடத்துல வக்ரம், இதெல்லாம் நிறைய தடங்கள், எடுத்த முயற்சிலாம் அப்படியே அங்கங்கே நின்று பிளாக் பண்ண மாதிரி இருக்கும். பட் ஃப்ரம் திஸ் மந்த் செப்டம்பர்லேருந்து கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு சுப கிரகங்களுடைய வலிமை, சுப கிரகங்களுடைய பார்வை, சுப கிரகங்களுடைய சேர்க்கை, சனியுடைய ஸ்ட்ரென்த், சனியுடைய பாசிட்டிவ் மூமெண்ட் எல்லாமே காரிய தடைகளை நீக்கி, தாமதங்களை நீக்கி முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். நீங்கள் மேரேஜ் எடுத்துங்க, டக் டக்கு கிளிக் ஆகும், நல்ல வரன் அமையும், நல்ல வசதியான வீட்டிலேருந்து உங்களுக்கு வரன் தேடுகிறோம், உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை, உங்களுக்கு பொருத்தமான அறிவு தகுதியோட ஒரு வாழ்க்கை துணை, இதெல்லாம் அமையக்கூடிய பிராப்தம். எஜுகேஷனாக ஃபாரினில் போய் படிக்கணுமா, லோக்கலில் படிக்கணுமா, நல்ல கோர்ஸ், நல்ல காலேஜ், வேலைக்காக இன்னொரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கோர்ஸ் ஜாயின் பண்ணுமா, சக்ஸஸ் ஆகும், ஃபேவரபுளாக இருக்கும், உங்களுக்கு அது சாதகமாக முடியும். ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிக்கலாம். இந்த மாதம் ரொம்ப ஒரு சிறப்பு மிக்க மாதம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கீங்களா, ட்ரீட்மெண்ட் ஃபேவராக இருக்கும்.
ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா சால்வ் ஆகும். எதிர்ப்புகள் வழக்குகள் பிரச்சனைகள் இருக்கா அதுவும் நிவர்த்தி அடையும். கடன்கள் இருந்தால் கடன்களும் குறையும், ஏன்னா வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக தெரியுது. எதிர்பார்த்த தொகையை கையில் வந்து சேரக்கூடிய அமைப்பு. கடன்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் சப்போர்ட் கிடைக்கும். பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் எக்ஸ்ட்ரானரி ஃப்ளோ கொடுக்கும். ஓவரால் செப்டம்பர் மாதம் கும்பராசிக்கு ஒரு படி மேல்நிலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மாதமாக அமையும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துக்குண்டான கிரகங்களுடைய நகர்வை வச்சு கணிக்கப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு பொது பலன். உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட், அதாவது ஜாதகம் வந்து ஜன காலத்தில் உள்ள ஜாதகத்துடைய பலன் என்ன, யோக அவயோகங்கள் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை அக்யூரேட்டாக கணித்து உங்களோட லக்னத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் என்ன பலன் நடக்கும், என்ன பலன் நடக்காது, எந்த பலன் எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி அடையுங்கிறத நம்ம கணிக்க முடியும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு உங்களுடைய நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.